ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயர் பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கன் ஸ்லாப். அந்த சங்கன் ஸ்லாபோட யூஸ் என்ன, சங்கன் ஸ்லாப் போடுறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்குது, சங்கன் ஸ்லாப்பில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான ராட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சங்கன் ஸ்லாப் அப்படின்றது ஃப்ளோர் லெவலை விட, அதாவது நீங்கள் போடுற ஆர்சிசி ஸ்லாபை விட டவுனில் தான் இருக்கும். அது எவ்வளோ டவுனில் இருக்குன்றது நான் வந்து சொல்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கன் ஸ்லாப் போடும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து டபுள் மேட் கொடுக்கணும். டபுள் மேட் கொடுத்து இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர் கண்டிப்பாக கொடுக்கணும். டபுள் மேட், சிங்கிள் மேட்டில் யாரும் கொடுக்காதீங்க சங்கன் ஸ்லாப். சங்கன் ஸ்லாப் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து டபுள் மேட்டில் கொடுங்க. இப்போ நிறைய பேர் வந்து சங்கன் ஸ்லாப் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் லெவலில் இருந்து டவுனில் கொடுப்பாங்க. அந்த டவுன் எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளோர் ஃபினிஷிங், டைல் ஃபினிஷிங்லேருந்து இப்போ பாத்ரூம் எவ்வளோ டவுனில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3 இன்ச்சாவது டவுனில் இருக்கணும். டைல் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளோர் டைல்லேருந்து பாத்ரூம் டைல் வந்து ஒரு 3 இன்ச்சு டவுனில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 இன்ச்சு டைலோட கணம். அதுக்கப்புறம் வந்து பைப்பு, நீங்கள் போடுற ப்ளம்பிங் பைப் வந்து 6 இன்ச் பைப் கண்டிப்பாக போடுவீங்க. அப்போ அந்த 6 இன்ச்சு பைப்பு ப்ளஸ் கீழே வந்து நார்மல் தர வந்துடும். அப்போது எவ்வளோ டெப்த் வந்து டவுன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 இன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து கிளியராக இருக்கணும் ஃபினிஷிங்லேருந்து. அடுத்த ஒரு 3 இன்ச்சு வந்து டைலோட கிணம். அடுத்த ஒரு 3 இன்ச், அடுத்த ஒரு 6 இன்ச்சு பார்த்தீங்கன்னா பைப்போட அளவு. நீங்கள் வந்து 4 இன்ச் பைப் போடுறீங்களா இல்லை 6 இன்ச் பைப் போடுறீங்களா அப்படின்றத ஏற்று அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவு விடுற மாதிரி இருக்கும். அப்போ டோட்டலாக வந்து ஒரு 6 + 3 = 9 + 3 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 அடி டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த 3 இன்ச்சு கிளியர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 9 இன்ச்சு டவுன் பண்ணால் மட்டும் போதும். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஸ்லாப் பார்த்தீங்கன்னா, ஒரு கேன்டிலிவர் ஸ்லாப்பில் தான் அந்த சங்கன் ஸ்லாப் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சங்கன் ஸ்லாப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அவுட்டர்லேயும் வந்து பீம் இருக்கும், உள்பக்கமாகவும் பீம் இருக்கும், சரிங்களா. உள்பக்கம் இருக்கிற பீம் வந்து அந்த பில்லரோட லைனில் கண்டிப்பாக இருக்கும், அவுட்டரில் இருக்கிற பீம் வந்து கேன்டிலிவரோட டெட்டனில் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த சங்கன் ஸ்லாப்பில் வந்து பைப்பு வைப்பீங்க. எப்படி வைப்பீங்க பைப்பு? நீங்கள் வந்து சங்கன் ஸ்லாப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கோர் கட்டிங் யூஸ் பண்ணி எங்கே உங்களுக்கு வந்து பைப் லைன் வேணுமோ அங்கே வந்து கட் பண்ணுவீங்க. ஆனால் நாங்கள் வந்து முன்கூட்டியே ஸ்லாபில் வந்து இந்த மாதிரி வாழைத்தண்டு வச்சிடுறோம். அந்த பைப்போட இன்லெட்டாக இருக்கட்டும், அவுட்லெட்டாக இருக்கட்டும், குளிக்கிற பைப்பாக இருக்கட்டும், அந்த சீவேஜ் லைன் பைப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இதிலே கொடுத்துட்றோம். அடுத்து இன்னொன்று என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இன்ச் பைப் கொடுக்கணும். அந்த 1 இன்ச் பைப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைல் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைலில் வந்து எதனா ஒரு கிரவுட் வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அதில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகுது அப்படின்னா, லீக்கேஜ் ஆகி ஆர்சிசி ஃப்ளோரில் தான் வரும். அந்த ஃப்ளோர்லேருந்து ட்ரைன் ஆகிறதுக்காக தான் ட்ரைன் பைப் வந்து ஒரு 1 இன்ச்சு கண்டிப்பாக கொடுக்குறோம். அதேமாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் 2 பாத்ரூம் கனெக்ட் பண்ணி ஒரு அவுட்லெட்டாக நாங்கள் எடுக்கிறோம். உங்களுடைய சைட்டில் வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவுட்லெட் கொடுத்துக்கலாம். இப்போது நாங்கள் ஒரு பாத்ரூம் விட்டு அடுத்த பாத்ரூமுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வாழைத்தண்டு கொடுத்துருக்கோம். இந்த வாழைத்தண்டு கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ளம்பிங் ஒர்க் பண்ணும் போது இந்த வாழைத்தண்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கோர்கட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ராடை எல்லாமே கட் பண்ணிவிடுவீங்க. அப்போ ராடை கட் பண்ணும்போது அந்த இடத்துல ராடோட ஸ்ட்ரென்த் வந்து குறையும். அதனால் முன்கூட்டியே நீங்கள் வந்து அந்த வாழைத்தண்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கட் பண்ணுற செலவும் கம்மி, உங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது, வைப்ரேட் ஆகாது, அந்த ராடும் அந்த ராடும் வந்து உங்களால் வந்து கட் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிரேக்கர் எடுத்து உடச்சி இந்த மாதிரி பிரேக்கர் உடச்சி ஃபுல்லாகவே வந்து அந்த இடத்தையே இது பண்ணிவிடுவாங்க. அது மூலமாகவும் வந்து லீக்கேஜ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சங்கன் ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தொட்டி மாதிரி இருந்தால் தான் அதில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.